ஹைட்ரலிக் மிஷினில் அமெரிக்கா கல், சைனா கல், இந்தியா கல் தாங்க வச்சு ஒரு சின்ன கேம் விளையாட போகிறாங்க. உங்களுக்கே தெரியும் ஹைட்ரலிக் மிஷின் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்ட்டு, அதுக்கிட்ட எது வச்சாலும் சுக்குநூறாக வாங்கிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கல் வச்சு சாம்பிள் பார்க்குறாங்க, பார்த்தீங்களா பீஸ் பீஸாக போச்சு. சரி, அமெரிக்கா கல் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சுமார் ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்களா பீஸ்பீஸாக ஒஞ்சோட கீழே ஒஞ்சிச்சு. அமெரிக்கா கல் வந்து 35 டன் உள்ள தாங்க வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம சைனா கல் தாங்க, சைனா போஸ் குத்தவனே கல் வச்சுட்டு பின்னாடி பக்கம் ஒஞ்சிச்சு, அது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. சைனா வந்து வெறும் 10 டன் தாங்க ஃபோர்ஸ் தாங்கச்சு. அதுக்கடுத்தது இந்தியா கல்லுங்க, மறக்காமல் இந்தியா யார் யார் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறண்ணா போஸ் குத்தனே இந்தியா கல் 150 டன் உள்ள தாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியா கல் வடிலங்க, மிஷினு தாங்க டேமேஜ் ஆச்சு. ஸோ இந்தியா தாங்க வின்னு. லேவை கொஞ்சம் எடுத்துனா ஆப்பிள் ஃபோன் மேலே ஊற்றுனா ஆப்பிள் ஃபோன்னா தாங்க ஒரு எக்ஸ்பிளோர் சேனல் பார்க்க போகிறாங்க. கிட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன் ஃபேன்ஸ் எல்லாம் கூட யாரும் பார்க்காதீங்க. அதுக்காக லேவை எடுத்துக்கிறாங்க, யூஸ் பண்ணுற ஐபேடை எடுத்துகிறாங்க. லேவை கொச்சிட பிறகு ஐபேட் எடுத்து வச்சுட்டு மேலே ஊற்றுறாங்க பாருங்கள். அப்படி பார்த்துக்கிறீங்க ஃபியூ செகண்ட்ஸில். மறுபடியும் சொல்கிறேன், சில்ட்ரன்ஸ் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.